Hello friends, ellarkum vanakkam. Welcome to the Talking Penguin channel. In this video, we are going to talk about a kai vaidyam. ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன், வெந்தயம் அரை டேபிள்ஸ்பூன், வர கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன், ஓமம் அரை டேபிள்ஸ்பூன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்க போகிறோம். நம்ம வந்து முதல்ல மல்லியை மட்டும் போட்டு வறுக்க போகிறோம். ஒரு பேன் சூடு பண்ணி இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லியை நல்லா போட்டு வருங்க. இது வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். நம்ம மல்லி வறுக்கும் போது அந்த வாசனை நல்லா வரும். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இப்போது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கருகிடாமல் வறுத்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எதுவுமே கருஞ்சிடக்கூடாது. இது உங்களுக்கு நல்லா வறுக்கும் போதே அந்த ஒரு வாசம் வரும். இது கூட நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டுச்சு. இது நல்லா ஆனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போது இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் இப்போ உப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இதையே வந்துட்டு ஒரு நல்ல ஈரம் இல்லாத மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3-4 நாளைக்கு வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிலே நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பொடி ஆகிருக்கணும். அதில் முழுசாக எதுவுமே இல்லை, நல்லா ஃபைன் பவுடர் ஆகிருக்கு. இப்போ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாசம் வரும். அந்த ஓமம் அண்டு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அது ஒரு நல்ல வாசம் இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சூடான சாப்பாடில் 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் இதை கொடுக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து தேனில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இது போல் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கை வைத்தியமும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க சொல்லுங்க. ஸோ இதோட ரேஷியோஸ் வந்து இந்த அளவு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுங்க. இல்லை வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுங்க. பெரியவங்க தாராளமாக 1 டேபிள் ஸ்பூனில் இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.